Hello students, welcome back to the social class, class 7th, geography chapter 6, natural vegetation and wildlife. From this lesson, already we saw the first video. In that we have discussed about some intro about natural vegetation and wildlife. Then we have discussed about three categories of the vegetation, that is forest, and second one is grassland, third one is shrubs. Okay, then we have discussed about forest. In that we have discussed about tropical evergreen forest. Okay, right now we are going to discuss about the topic is tropical deciduous forest. Okay, let's see. Tropical deciduous forest or the monsoon forest found in the large part of India, northern Australia and Central America. These region experience seasonal changes. Trees shed their leaves in the dry season to conserve water. அதாவது tropical deciduous forest அப்படின்றது என்ன அப்படின்னா மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மான்சூன் ஃபாரஸ்ட்லாம் பர்டிகுலராக எந்த ரீஜனில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, நார்த்தன் ஆஸ்திரேலியா அண்ட் த சென்ட்ரல் அமெரிக்கா. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து அதிகமாக இந்த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து சீஸ்னல் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெயின் ஆகட்டும், தென் வெயில் காலமாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீசன் இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து இது என்னென்னு சொல்கிறாங்க மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதனுடைய ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதில் என்ன நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரீஸ்மே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஷெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரீஸ்லாம் வந்து எந்த பீரியடில் வந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து ஷெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரை சீசனில் வந்து ஷெட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஓகே, the next one, the hardwood trees found in this forest are sal, teak, neem and the sheesham. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்வுட் ட்ரீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சால், டீக், நீம் அண்ட் த ஷீசம். ஓகே, தென் ஹார்ட்வுட் ட்ரீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஹார்ட்வுட் ட்ரீஸ்லாம் வந்து நம்ம என்ன பர்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரீஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், ஃபர்னிச்சர் மேக் பண்ண இல்லையா? ஸோ அதுவும் பர்டிகுலராக இங்கே ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் மேக் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தேர்ந்த மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டைகர், லைன்ஸ், எலஃபண்ட்ஸ், லாங்குடிஸ் அந்த மங்கீஸ் ஆர் த காமன் அனிமல்ஸ் ஆஃப் த ரீஜன். அதாவது இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் அப்படின்னா அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் டைகர், லைன்ஸ், எலஃபண்ட்ஸ், லாங்குடிஸ், மங்கி. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஏன் வந்து பர்டிகுலராக இந்த இந்த அனிமல்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைகர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெயின் மழைலாம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஓடி ஏதோ ஒரு புதர் உள்ள மறைஞ்சிக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா அதுக்கு எப்போவுமே வந்து ரெயின் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு வந்து பிடிக்காது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மாடரேட்டாக இருக்கிறதால ஸோ அதனால் வந்து இந்த டைகர் அண்ட் இந்த லைன் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ரீஜியனில் வந்து தங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ ஹியர் வேர் இன் இந்தியா டு ட்ராபிக்கல் எவர்க்ரீன் அண்ட் த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அக்கர், நேம் தி ஸ்டேட்ஸ். த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டாமினேட்ஸ் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது நம்ம லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தான் சர்ச் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஓகே, ஃபைன். தென் டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். த டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் ஆர் லொக்கேட்டட் இன் த மிட் latitudinal coastal region. They are commonly found along the eastern margin of the continents, example in the southeast USA, south China and in the southeast east Brazil. They comprise both hard and softwood trees like the oak, pine, eucalyptus, okay, etc. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது எங்கே பர்டிகுலராக எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மிட் லேட்டிடியூனல் கோஸ்டல் ரீஜியனில் தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கோஸ்டல் ரீஜியன், ஓகேவா? அதுவும் காமனாக எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் கோஸ்டல் ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி தான் கம்ப்ரைஸ் ஆகி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் யூஎஸ்ஏ, சவுத் சைனா அண்ட் த சவுத் ஈஸ்ட் பிரேசில். இப்போ நம்ம சவுத் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோஸ்டல் ரீஜியன் தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுவுமே வந்து எப்போவுமே வந்து
பசுமையாக தான் இருக்கும், ரொம்ப எவர் க்ரீனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீஸ் சாரி இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா போத் வந்து ஹார்ட் வுட்ஸ் இருக்கும், சாஃப்ட் வுட் ட்ரீஸ்னும் இருக்கும், ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரியான ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக், பைன், தென் ஈக்லே புட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வேற, அதாவது ட்ராபிக்கல். ஸோ டெம்பரேட் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேட் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட். லெட் சி டெம்பரேட் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட். ஆஸ் வி கோ டுவர்ட்ஸ் ஹை லாட்டிடியூட்ஸ் தேர் ஆர் மோர் டெம்பரேட் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, சைனா, நியூசிலாந்து, சில் அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் வெஸ்ட் யூரோப். அதாவது இந்த டெம்பரேச்சர் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட், ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கீழே இருந்து மேலே டுவோர்ட்ஸ் த நார்த் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும், கோல்டு அதிகமாக இருக்கும் இல்லையா? அதாவது உயரம் போக போக மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறதால வந்து கோல்ட் கிளைமேட்டும் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பர்டிகுலராக எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, சைனா, நியூசிலாந்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் சில்ல இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தென் இதை தவிர்த்து மற்ற எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கோஸ்டல் ரீஜனில் இருக்கும், அதாவது கடலோரங்கள் அந்த பகுதிகளில் தான் வந்து இந்த டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட் இருக்குன்றாங்க. அப்போ இது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து ரொம்ப க்ரீனிஷாக தான் இருக்கும், எப்பவுமே வந்து கிரீனிஷா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The next one, they shed their leaves in the dry season. The common trees are oak, ash, beech, etc. அதாவது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லீவ்ஸ்லாம் வந்து எந்த பர்டிகுலர் பீரியடில் மட்டும் இது ஷெட் பண்ணும் அப்படின்னா ட்ரை சீசனில் மட்டும் தான் வந்து ஷெட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அங்கே ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டில் ஸோ ஒவ்வொரு ட்ரீயுமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய லீவ்ஸை வந்து அதை ஷெட் பண்ணும். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா எல்லா ட்ரீஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒரே டைமில் தான் வந்து ஷெட் பண்ணும், அதுவுமே வந்து ட்ரை சீசனில் வந்து ஷெட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய காமன் ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓக், ஆஷ் அண்ட் பீச். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரீஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய காமன் ட்ரீஸ், ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் டீர், ஃபாக்ஸ், வால்ஸ் ஆர் த அனிமல்ஸ் காமன்லி ஃபவுண்டு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீர், ஃபாக்ஸ், வால்ஸ், இந்த அனிமலில் தான் வந்து இங்கே பர்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பேர்ட்ஸ் லைக் த பீசன்ஸ், த மோனல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் ஹியர். அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அப்படின்னு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசன்ஸ் அண்ட் த மோனல்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேர்ட்ஸ் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்கள், 6.9 பார்த்தோம்னா பேசன்ஸ் அண்ட் த மோனல்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பேர்ட், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சோஃபா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃபாரஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டு பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து எப்போ வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஷெட் பண்ணுது அந்த ரீசன் பார்த்தோம், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் பார்த்தோம், தென் நெக்ஸ்ட் ஒன் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பார்த்தோம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் டெசிட்டியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய எந்த ரீஜனில் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தோம், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ், தென் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், இங்கே வந்து இது எந்த ரீஜன் இருக்குது, தென் சவுத் சைனா, யூஎஸ்ஏ, தென் சவுத் பிரேசிலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அதனுடைய ட்ரீஸ் ஆகட்டும், அதாவது வெஜிடேஷன் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இது என்னோட ரீசன் என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் தான், ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், You have learned that most of the east and northeast margins of the continent are covered by temperate evergreen and the deciduous trees. The west and the southwest margins of the continents are different. They have the Mediterranean vegetation. It is mostly found in the areas of Mediterranean seas in the Europe, Africa and the Asia, hence the name. அதாவது ஸோ இப்போ இந்த மெடிடேஷியன் வெஜிடேஷன் வந்து அதிகமாக எந்த பிளேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் அண்டு நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மர்ஜ் கான்டினென்ட்டோட மர்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்முடைய அவுட்லைன் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு மேப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நார்த் அமெரிக்கா இருக்கும், அதுக்கு கீழே வந்து சவுத் அமெரிக்கா இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஆப்ரிக்கா, இங்கே கடைசியாக வந்து அண்டார்டிகா இருக்கும், இங்கே ஆஸ்திரேலியா இருக்கும், தென் இங்கே வந்து யூரோப் அண்ட் த ஏஷியா இருக்கும் இல்லையா. இப்போது இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸ்ட்டு, தென் இங்கே வெஸ்ட் இருக்கும், இங்கே நார்த்து, இங்கே சவுத் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பர்டிகுலராக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட்டு அண்ட் த நார்த் ஈஸ்ட். அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள், என்னென்ன காண்டினென்ட் இருக்கும், அதாவது யூரோப் இருக்கும், யூரோப் யூரோப் இருக்கும், தென் ஏஷியா அண்டு த ஆஃப்ரிக்கா. ஓகேவா? ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து அதிகமாக இந்த வெஜிடேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், this kind of vegetation is also found outside the actual mediterranean region of the california in usa southwest africa south western south america and the southwest australia adavathu so in the particular region la mattum in the vegetations illa okay va mediterranean vegetations illa idha thavarthu engenga irukku appdi paathna california adavathu usa la irukku liya africa southwest africa la irukku then southwestern சவுத் அமெரிக்கா அண்ட் த சவுத் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் மார்க்கெட் ஃபார் ஹாட் ட்ரை சம்மர்ஸ் அண்ட் த மைல்டு ரெய்னி வின்டர்ஸ். அதாவது ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப சம்மர்லாம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சைட்லாம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட் சம்மர்ஸாக இருக்கும், தென் மைல்டு ரெய்னி வின்டர்ஸ். வின்டர் சீசனில் வந்து ரொம்ப மைல்டான ரெய்னி சீசனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் citrus fruits such as oranges, figs, olives and the grapes are commonly cultivated here because people have removed the natural vegetation in order to cultivate the what they want to do. There isn't much wildlife here. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரீஜனில் வந்து நிறைய வெஜிடேஷன்ஸ் இருந்திருக்கு, பட் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை ஃபுல்லாகவே வந்து கல்டிவேட் பண்ணிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க இங்கே என்ன மாதிரியான வெஜிடேஷன்ஸ் கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்ச், ஃபிங்ஸ், ஆலிவ்ஸ் அண்ட் த கிரேப்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ரீஜனில் நல்லா க்ரோ ஆகிறதால அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான க்ராப்ஸ் தான் அங்கே கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் வந்து இங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே உங்களுக்கு கமர்ஷியலாக அதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மற்ற பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமாகவோ ப்ளஸ் இதை வச்சு ஒரு சில வைன் அந்த மாதிரியெல்லாம் மேக் பண்ணுறதால இவங்களுக்கு அதில் கமர்ஷியலாக நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான வெஜிடேஷன் வேணுமோ அதை வந்து அங்கே க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது தவிர்த்து வந்து அங்கே அங்கேயுமே வந்து நிறைய வந்து வைல்ட் லைஃப்மே வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் look around in your surrounding and find out the articles made up of hardwood and the softwood. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது இல்லையா. இது எல்லாமே வந்து பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இது வந்து எதெல்லாம் வந்து என்ன ட்ரீஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஹார்ட்வுட்ஸா சாஃப்ட்வுட்ஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ். ஓகே, நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் இதெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் அண்ட் லேர்ன் few names of trees in your locality. நம்மளுடைய ரீஜன்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ அதில் பேசிக்காக வந்து அந்த ட்ரீஸ் நேமை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, லேர்ன். Okay children, in this class so far we have discussed about Mediterranean vegetation, the next one temperate deciduous forest, and we have discussed about temperate deciduous forest and the region and the vegetations, their features and the characteristics and the wildlife. The next one, temperate evergreen forest, then tropical deciduous forest. Okay, okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.